வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கான், அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது மாதிரி போற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் பண்ணாம வரும். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தையல் தமிழில். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆரத்தி பிளேட் டெக்கரேஷன் பண்றதோட நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி தேவையான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப்பல் டால் வந்து எடுத்திருக்கேன், அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்ப இது எல்லாமே வந்து நம்ம பிளேட்ல அப்படியே வச்சோம்னா நம்ம வந்து பிளேட் வந்து சுத்தம் போது நமக்கு கீழே விழுந்துரும். அதெல்லாமே அட்டாச் பண்றதுக்காக, பிளேட்டோட சேர்த்து அட்டாச் பண்றதுக்காக இந்த மாதிரி டபுள் டேப் எடுத்திருக்கேன். இது வந்து டபுள் சைடட் டேப், ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டாலை வந்து ஒட்டிக்கலாம். டால் வந்து நல்லா செராமிக் டால் அப்படின்றதுனால நல்லா வெயிட்டாகவே இருந்தது, அதனால இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல ஒட்டி விட்டுக்கிறேன். அதை வந்து பிளேட்ல வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். டால் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பவுலும் நான் வந்து அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த பால்ஸ் கலர் பால்ஸும் கூட அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிளேட் பிளைனா வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கலர் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேட்ல ஃபுல்லாமே வந்து ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இதே மாதிரி டபுள் டேப் வச்சு ஒட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளேட் வந்து ரெடி ஆயிரும். ஃபுல்லா இந்த பால் எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர்ஃபுல்லா இருந்தாதான் பாக்குறதுக்கு பிளேட் வந்து டெக்கரேட்டிவா அழகா இருக்கும். இப்போ இந்த பிளேட் வந்து பிளைனா இருக்காம நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போறோம். அதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல வந்து இந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாட்டர் கலர் வச்சோ இல்லைனா வந்து அக்ரலிக் பெயிண்ட் வச்சோ இந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தி ஃபெவிகால் வச்சு அப்படி இல்லைனா ஒயிட் க்ளூ வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிக் மேல இன்னொரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி இந்த ஷேப்புக்கு நான் ஒட்டி எடுத்திருக்கேன். ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளேட் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பிளேட் டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஆரத்தி பிளேட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோஸ் எல்லாம் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐகார்ட்லயும் வீடியோட லாஸ்ட்லயும் வரும், செக் பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.